வணக்கம் யூடியூப் நண்பர்களே, வெஸ்டர்ன் கார்மெண்ட்ஸில் டாப் நம்பர் 3. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரவுண்ட் நெக்கு, நெக்குக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஹிக்கி ஹோல். ட்ரெஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட் வந்து ஓவர்லேப்பிங் ஆகி பட்டன்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க, கிளாத் பட்டன்ஸே வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு டாட்டு, பேக்கில் ரெண்டு டாட்டுக்களை கொண்ட அமைப்பு, அதனால தான் கார்மெண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஷேப் கிடச்சிருக்கு. இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து, இந்த உயரம் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட்டுக்கு மேலே இருக்கணும் இதனோட உயரம். ரெஸ்ட்டுக்கு கீழே போச்சுன்னா ஷர்ட் ஆகிடும். இந்த டாப்க்கு வந்து ரெஸ்ட்டுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் மேலே வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு எப்போ எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் லென்த் இதுக்கு தேவையில்லை, ஸ்லீவ்லெஸ் கார்மெண்ட்ஸ்ன்றதுனால இதுக்கு வந்து ஸ்லீவ் லென்த்து தேவையில்லை. வெயிஸ்டோட மெஷர்மெண்ட் கண்டிப்பாக தேவை இருக்குது, ஏன்னா வெயிஸ்ட் வந்து ஃபுல் டைட்டாக இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த வெயிஸ்டோட டைட் கொடுக்குறதுக்கு நம்ம வெயிஸ்டோட மெஷர்மெண்ட் இருந்தால் தான் வெயிஸ்ட்டை டைட்டாக பண்ண முடியும். அதே மாதிரி ஹிப்போட மெஷர்மெண்ட் இருந்தால் ஹிப் பாட்டம் சைடு வந்து நம்ம டைட் பண்ண முடியும். அதனால் இந்த வெயிஸ்ட்டு ஷீட்டு இந்த மெஷர்மெண்ட்லாம் தேவைப்படும். ஷீட்டு தான் நான் ஹிப் அப்படின்னு நான் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட்டு பேக்கு இதுக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரில் எடுத்திருக்கோம். பேக் பார்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஃப்ரண்ட் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓவர்லாப்பிங் ஆகிற மாதிரி வரும். இதில் தான் எப்படி நம்ம பண்ண போகிறோம், அந்த கீஹோல் கழுத்து கொடுத்து எப்படி பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டில் இந்த டாட் அமைப்பு அதுக்கெல்லாம் எப்படி நம்ம வைக்க போகிறோம் அப்படின்றத தான் வந்து இந்த லெசனாக பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்டெப்பாக நான் காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உயரம் ப்ளஸ் 1.5 இன்ச் எடுத்துருக்கக்கூடிய உயரம் வந்து 23 இன்ச் எடுத்திருக்கோம். இந்த 23 கொஞ்சம் ஷார்ட்டான ட்ரெஸ்ஸு தான், ரொம்ப உயரமாக போடக்கூடாது இந்த ட்ரெஸ்ஸை. 23 ப்ளஸ் 1.5 இன்ச் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்ம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் அப்படின்றதால ரொம்ப கீழே இறக்கிடக்கூடாது. இந்த ஆமோல் வந்து ஃபிட்டட் ஆமோலாக இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும். செஸ்ட் எடுத்திருக்கக்கூடிய 30ல் 1/6 எவ்வளோ நீங்கள் செஸ்ட் எடுத்திருந்தீங்கனாலும் அதில் 1/6 ப்ளஸ் 1 வச்சு செஸ்ட் லைனை பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5.5 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிஸ்ட் லைன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டால் மேனாக இருந்தீங்கன்னா 6, 6.5 அந்த அளவில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது உயரமான ஆட்களாக இருந்தால் நீங்கள் வந்து 6.5 ஃபிக்ஸ் பண்ணலாம். வெயிஸ்ட் லைனு, செஸ்ட் லைனு, ஷோல்டரோட லைனு, பாட்டமோட லைனு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷோல்டர் நம்ம எடுத்துருக்கக்கூடிய 13 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு கூட நீங்கள் வந்து மைனஸில் வைக்கலாம். ஏன்னா ஷோல்டர் வந்து கீழே டவுன் ஆகி கீழே வந்துடக்கூடாது, ஷோல்டரை கரெக்டாகவும் வைக்கக்கூடாது. ஷோல்டர் கொஞ்சம் உள்ளே இருந்ததுனால தான் வந்து ஆம்போலோட ஃபிட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸ்லீவ்லெஸ்ஸுக்கெலாம் வந்து கொஞ்சம் இந்த இடம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதனால் வந்து ஷோல்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மைனஸில் இருக்கணும். ஒரு பக்கத்துக்கு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அதில் ஒரு 1/2 இன்ச் போகும். ஸோ ஒரு பக்கத்துக்கு ஒரு 1 இன்ச்சு நமக்கு மைனஸ் ஆகும். இது வந்து ஷோல்டரோட அளவில் 1/2 மைனஸ். இந்த செஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செஸ்ட் டிவைடட் பை 4 ஒரு 1.75 ஆட் பண்ணி அதுக்கான மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 இன்ச் டாட் அலவுஸ் 1/2 இன்ச் சீம் அலவுஸ் அதனால் இடுப்பை 4 ப்ளஸ் 1 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாட்டம் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷீட்டை 4 ப்ளஸ் 1.75 கொடுத்துருக்கேன். இதில் 1/2 இன்ச் சீம் அலவுஸு போக மீதி 1.5 இன்ச் இருக்கும். 3/4 இன்ச்சு இந்த இடத்துல டாட் வர மாதிரி போட்டுக்கோங்க. அல்லது 1 இன்ச்லாம் டாட் நீங்கள் பெருசாக போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்த நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சைட் நெக் 3 வச்சுருக்கேன், இது வந்து காமனாக வச்சுருக்கேன். உங்களுக்கு கழுத்து ரொம்ப அகலம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2.5 காக்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து போட் நெக்கு நான் நெக் எப்படி போடணும்னு சொல்லி காமிச்சிருக்கேன். போட் நெக் போடுறதா இருந்தால் ஷோல்டர் அளவில் அப்படியே பாதி வச்சுட்டு அங்கேருந்து 2.5 இன்ச் வச்சு போடலாம். இது வந்து ரவுண்டு நெக்குக்காக இந்த நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். 2.5, 2.75, 3 பெரியவங்களுக்கு ஒரு 36 இன்ச் பாடிலாம் வரும்போது நீங்கள் தாராளமாக 3 போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இந்த இதுக்கு ரொம்ப நெக்கு விற்று ஜாஸ்தி எனக்கு இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா 2.5 வச்சு நீங்கள் போடலாம். 2.5, 2.75, 3 இன்ச்சு வச்சுக்கலாம். பின்பக்கத்தினுடைய கழுத்து இறக்கு காமனாக 2 வச்சிடலாம். ஃப்ரண்ட் நெக்கோட ட்ராப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைஸ்க்கு நான் 4 கொடுத்துருக்கேன். 36 வரைக்கும் போகும்போது நீங்கள் 4.5 வச்சு போடலாம். 36 மேலே போகும்போது 5 இன்ச் வச்சு போடலாம். முன்கழுத்துடைய இறக்கத்தை சொல்லிகிட்ருக்கேன். பேக் நெக் காமனாக 2 இன்ச்சு எல்லாத்துக்குமே வச்சுருக்கு.
இந்த ஷோல்டர் ஸ்லோப்புன்றது எல்லா அளவுக்குமே வந்து நீங்கள் ஒரு 1/2 inch நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக்கோட ஆமோல் அந்த ஸ்ட்ரைட்லேருந்து எடுத்துக்கலாம், ஆமோல் வரைக்கும் அதே மாதிரி ஒரு 1/2 inch தள்ளி முன்பக்கத்தினுடைய ஆம்புல நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ப்ரொசீஜர் தான். ஆமோல் வரைஞ்சி எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ப்ரொசீஜர். சென்டராக போட்டிருக்க இந்த சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃப்ரண்ட் லைன், அதை தான் இங்கே நான் காட்டியிருக்கேன். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் விவரமாக உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோல்டில் எடுத்து விரித்து நீங்கள் வச்சுக்கணும். முன்பாகத்தை வந்து நாம் விரித்து வச்சுருக்கோம். இந்த ஃப்ரண்ட்டை விரித்து வச்சதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லாப்பிங் எப்படி நம்ம இந்த ஃப்ரண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துணியினுடைய அவுட் சைடை வந்து வெளியில் வரா மாதிரி வச்சுக்கோங்க. அவுட் சைடை வெளியில் வர மாதிரி வச்சாங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். மேலேருந்து 3 அங்குலத்துலேருந்து 4 அங்குலம் வரை 4 inches அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு கீ ஹோல் இங்கே ஒரு ரவுண்டு க்ரியேட் பண்ணுறீங்க. அப்படியே க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீம் வரைக்கும் கூட கொண்டு போகலாம். நீங்கள் சைட் சீம் வரைக்கும் கொண்டு போகலாம், இல்லை சைட் சீமுக்கு ஒரு 1/2 inch முன்னாடி நிறுத்திங்கன்னா ஸ்டிச்சிங் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் 1/2 inch முன்னாடி நிறுத்துனீங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் போட்ட இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்டாக நின்றுடும். அதோட ஒரு 1/4 inch அல்ல 1/2 inch நகர்ந்து வந்து நிற்கும். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணி இந்த ஃப்ரண்ட்டை நம்ம வந்து முடிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரைட் சைடு ஃப்ரண்ட்டில் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஓவர்லாப்பிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரு துண்டு இந்த மாதிரி ரெண்டு ஃப்ரண்ட்டு நம்ம எடுக்கணும். இந்த சைடில் உள்ள இந்த ஃப்ரண்ட்டை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி கீ ஹோல் இங்கே இதில் க்ரியேட் பண்ணியிருக்க அதே கீ ஹோல் இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு அடையாளம் தெரியுது பாருங்கள். இங்கே வந்து ஒரு அப்படியே இவங்க ரெடிமேட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்டரை வந்து நேராக சும்மா மடிச்சு தச்சு விட்டுட்டு இந்த முனையை வச்சு அப்படி லைட்டாக ஒரு டேக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பண்ணும்போது அப்படி பண்ண முடியாது. ஒரு 1 inch 1.5 inches நம்ம எக்ஸஸாக வச்சு கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப இன்னும் கிரிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்பாகத்தை இப்படி கொண்டு வந்து இந்த கழுத்தை இப்படி கொண்டு வந்து இதிலிருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி எடுக்கணும். ஸோ ரெண்டு ஃப்ரண்ட்டு நம்ம தனித்தனியாக நம்ம வெட்ட போகிறோம். ரெண்டு ஃப்ரண்ட்டுக்குள்ள ஃபேப்ரிக்ஸ் இதுக்கு தேவைப்படும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வைரம் ப்ளஸ் ரெண்டுங்களும் அது மாதிரி 3 மடங்கு துணி இருந்ததுன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி. இந்த பாடம் நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் லைக்கிங் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.